ஹாய் ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். எங்கள் மாடு வேக வேகமாக எதுக்கும் ஓடி வரலங்க, இதோ வாழைப்பழம் சாப்பிட்றதுக்காக தான் அவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்காரு. ஃபஸ்ட்லலாம் நாங்கள் ஒரு சீப்பு வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்தாவே எங்கள் மாட்டுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிறதால அது பொதுமானதாக இருந்தது. இப்போ வந்து இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுல கும்பலில் வந்து இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த ரெண்டு பேர் யாருங்கிறத இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன். அதனால் இப்போ அந்த ஒரு சீப்பு வாழைப்பழங்கிறது பற்ற மாட்டேங்குது. ரெண்டு மூணு சீப்பு வாழை வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னாக்கா அந்த மூணு சீப்பு வாழைப்பழமே பத்தாது, ஒரு தார் வாழைப்பழம் தேவைப்படும் போல் இருக்கு. என்றைக்காவது வாழைப்பழம் கொடுக்க மறந்துட்டு போயிட்டோம்னாக்கா மாடு பின்னாடியே ஓடி வந்துடுது. வாழைப்பழம் கொடுத்தா தான் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இது வந்து என் கண்ணுக்குட்டி பிறந்திருந்தப்போ எடுத்தது, பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அப்போலாம் அவருக்கு வாழைப்பழம் சாப்பிடவே தெரியல, கொடுத்தாலும் அவங்க அம்மாக்கிட்டேயே ஓடி போய் ஒளிஞ்சிப்பார், நம்மக்கிட்டலாம் வரவே மாட்டார். அவர் நம்ம ஆளை யாரையாவது பார்த்துட்டோம்னா அம்மா கால் கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறது தான் அவர் வேலையை வச்சுருந்தார். யாரோ நம்மளை தூக்க வராங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் பயந்து போய் ஒளிஞ்சிப்பார். மாடு பாருங்கள், வாழைப்பழம் சாப்பிட்டு முடித்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதெல்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் நிற்பார். அவங்க கொடுத்துட்டாங்களா அடுத்து நான் கொடுப்பேனான்னு என்கிட்ட வருது. ஐயோயோ, என்னை விட்டு என்கிட்ட இல்லை பாருங்கள். வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வெளியில் கேட்டு திறந்த உடனே வெளியில் ஓடிட்டுருக்கிறத பாருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு ட்ரைனிங் நடக்கிற மாதிரி ஓடிட்டுருக்காரு இவர். ஓடி வரும்போது யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஓடி வரதை பார்த்தே பயந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வேகமாக ஓடி வருவார் இவர். தூரத்தில் மற்ற வீட்டு மாடெல்லாம் வந்து மேயறதுக்காக அந்த சைடாக போயிட்டுருக்கோம். எங்கள் மாடு அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்ருக்கோம். எங்கள் கண்ணுக்குட்டி என்ன பண்ணோம், அந்த வேலி ஓரமாக போய் நின்றுட்டு அந்த சைடாக மேய போகிற மாடுங்கள்ட்டலாம், அண்ணே அக்கா எங்கே போகிறீங்க, எங்கள் வீட்டிலலாம் பாருங்கள் நிறைய புல் வச்சுருக்காங்க, அப்பப்போ வாழைப்பழம் தராங்க சாப்பிட்றதுக்கு, நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் புல் சாப்பிட போகிறீங்க? பேசாமல் நம்ம வீட்டுக்கு வாங்களேன், நம்ம தோட்டத்துக்கு வாங்களேன், புல் சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம், ஜாலியாக விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியே வம்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கும் கண்ணுக்குட்டி. இது வந்து பிறந்தப்போ ஒரு மந்த்துக்குள்ளே எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் கிட்ட வராது, நம்ம தான் போய் போய் பின்னாடி துரத்தி துரத்தி அதை பிடிக்கணும். அப்பயும் பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். இந்த வீடியோ நான் ஏற்கனவே ஒரு இதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான், ஒரு யூடியூப் வீடியோவில். இது தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, தூக்கி கொஞ்சறேன்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ண வீடியோ இது. ஃபஸ்ட்லாம் இந்த ஸ்டேஜில் தான் இருந்தார் அவர். நம்மளை பார்த்தாலே எட்ட ஓடிடுவார், இல்லைன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்பார். தூக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க, ஒரு பயத்தோடையே தான் இருந்தார் அவர். அந்த ஸ்டேஜில் இருந்தவர் இப்போ என்னன்னாக்க நல்லா வளர்ந்துட்டார். ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சு அவர் பிறந்து, வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு நல்லா வளர்ந்து. எப்போ பார்த்தாலும் இந்த கார் வந்தால் நம்ம அம்மா வேக வேகமாக ஓடுறாங்களே, இவங்க எங்கே ஓடுவாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் நோட் பண்ணிவிட்டு இப்போல்லாம் இவருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த கண்ணுக்குட்டியும் இப்போல்லாம் வந்து காரை பார்த்தாவே எங்கே இருந்தாலும் தூரத்துலேருந்து ஓடி வர ஆரம்பிச்சிட்டார் இவர். வாழைப்பழம் சாப்பிட்றதுல ரெண்டாவது ஆள் இவர் தான். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா, ரெண்டாவது இந்த கண்ணுக்குட்டி. பாருங்கள், தூக்கிட்டு விட்ட உடனே அப்பாடான்ட்டு அம்மா கிட்ட ஓடுறதுலே தான் குறியாக இருப்பார் இவர். நல்லா வளர்ந்துட்டதால இப்போல்லாம் சும்மா இருக்கவே மாட்டேங்குது. மற்ற ஆட்டுக்குட்டியெல்லாம் விட்டுட்டு துரத்திட்டு உட்காந்துருக்கிறது, அதுங்க மேயும் போது போய் வம்பு இழுக்கிறது, இந்த வேலை தான் வச்சுருக்காரு இவர். இதுவங்க பாருங்கள், வாழைப்பழம் கொடுத்தாவே கொடுத்தே கரெக்ட் பண்ணி வச்சாச்சு கண்ணுக்குட்டியவும். வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அவர் கூட விளாண்டுட்டுருக்கணும். ஒரு வேளை விளையாடாமல் நம்ம எட்ட போயிட்டோம், வாழைப்பழம் மட்டும் கொடுத்துட்டு கண்டுக்காமல் எங்கேயாவது நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம்னாக்கா வந்தடே பக்கத்தில் வந்து நின்று பார்ப்பாரு, முட்டி பார்ப்பாரு, கையில் என்ன ஏதாவது வாழைப்பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கி பார்ப்பாரு. திமிழ் ட்ரைனிங் ஆமாம் அதுக்கு பேர். நல்லா ஜாலியாக தடவி கொடுத்தாக்க நல்லா ஜாலியாக நின்றுட்டுருக்காரு. திமிழ் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறத பாருங்கள். மற்ற ஆடுங்கள்லாம் அங்கே தூரமாக நின்று புல் மிதிச்சிட்டு இருக்குது. இந்த ஒரு மூணு நாலு டிக்கெட் மட்டும் நம்ம வந்தோம்னே நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓடி வந்துடுறாங்க பாருங்கள். அவங்களாம் என்னோடய பூச்செடியை பிச்சு போட்டிருக்காங்க, அதோடய சீசன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாருங்கள். ஏய், இந்த மசாஜ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஆட்டிகிட்டு என்ஜாய் பண்ணுறத பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டி. இது ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதால வேக வேகமாக ஓடி வந்து காலை மிதிச்சிருமா அப்படிங்கிற மாதிரியே தான் ஓடி வருது. ஓடி வந்தாக்கா அவ்வளோ வேகமாக ஓடி வந்து முற்ற மாதிரியே தான் வந்து பக்கத்தில் நிற்க வேண்டியது, பொறுமையாலாம் வர்றதே கிடையாது. இந்தாங்க பாருங்கள், அடுத்த வாழைப்பழம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட வேண்டியது. அங்கே பாருங்கள், பையன் ஆட்டுக்குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவர். மோப்பு முடிக்க வேற கற்று வச்சுருக்காரு அவர். கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை மோப்பு முடிச்சு பார்க்க வேண்டியது, இன்னும் சைடில் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குமா வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு.
கண்ணுக்குட்டி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டதால் பசுமாட்டுக்கு அவ்வளோ வாழைப்பழம் கொடுக்க முடியறதில்ல. இதுங்களுக்காகவே வாழைத்தோப்பு வைக்கணும் போல் இருக்கு. அப்போ தான் எல்லாத்துக்கும் சர்ப்ளஸாக கொடுக்க முடியும், எல்லோரும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஆளாளுக்கு ஒன்று ரெண்டு மட்டும் கொடுக்கறதால கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ஏமாந்த மாதிரி போகிறாங்க எல்லோரும். இப்போல்லாம் நாங்கள் போயிட்டு அவங்க அம்மாவை தேடுறதே கிடையாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் கூடவே சுற்றி சுற்றி வர வேண்டியது, காரை சுற்றி வர வேண்டியது, ஏன்னா என் பையன்கிட்ட சுற்றி வர வேண்டியது, வாழைப்பழம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் அப்படியே முட்டி முட்டி பார்க்க வேண்டியது. திமிழ் ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும்னு பார்த்து திமிழுக்கு தனியாக மசாஜ் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும். நான் கூட ஃபஸ்ட்டு இங்கே மாடு கண்ணுக்குட்டியை பற்றி எல்லாம் வீடியோ போடும்போது இதெல்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு எங்கள் மாடு கண்ணுக்குட்டி, என்னோடய பூச்செடிகள், இந்த ஆடுகள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஃபோன் பண்ணி எங்க கூட பேசும்போது அதை பற்றி கேட்கும்போது தான் எனக்கு புரியுது. ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன கேட்பாங்கன்னா, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, என்ன கொல்லையில் மாடு நல்லா இருக்கா, கண்ணுக்குட்டி என்ன நல்லா வளர்ந்துருக்கா, பிறந்து எத்தனை மாதம் ஆகுது, எத்தனை ஆடு இருக்குது, புதுசாக எத்தனை வாங்கியிருக்கீங்க, செடியெலாம் என்ன புதுசாக எத்தனை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நல்லா ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க. இயற்கை மேலே எல்லாருக்குமே இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்கிறது இதிலிருந்தே தெரியுது. ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு ஏற்கனவே இருந்திருந்தாலும் இருந்திருக்கும், ஆனால் எனக்கு இப்போ தான் அது தெரியுது. என்னன்னாக்கா பிரெயின் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட வேலை எதுவாக இருந்தாலுமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நம்ம செலவழித்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட வேலையால் நமக்கு வர்ற மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் பிரெயின் டீடாக்ஸ் கான்செப்ட். நீங்களும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கை சார்ந்ததுன்னாக்கா ஒன்று பூச்செடிகளாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி கால்நடைகளாக இருக்கலாம், இல்லைனா அந்த குருவிகள் வச்சு வளர்க்குறது, அது மாதிரி பறவைகள் வச்சு வளர்க்குறது, அது மாதிரியே கூட இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று நமக்கு பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களில் நம்மளால் முடிஞ்சால் நம்மளே வச்சு பராமரிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா ஏதாவது பக்கத்தில் இருக்கிற இந்த பார்க்குக்கு போகிறது, அது மாதிரியான ஏதாவது இயற்கை சார்ந்த விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நிஜமாகவே அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது எங்களோட அனுபவபூர்வமான ஒரு ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் மோப்பு முடிச்சு பார்த்துட்டே இருக்காரு, கையில் மிச்சம் வாழைப்பழம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியான சேட்டை. உங்களால் இயற்கையோடு செலவழிக்க நேரம் இல்லை, இடம் இல்லை அப்படின்னாக்கா நல்லா மொட்டை மாடியில் கட்டில் போட்டு வானத்தையும் நிலவையும் நட்சத்திரத்தையும் பார்த்தாவே கூட போதும். நான் என்னோடய பழைய வீடியோவில் ஒரு டைம் சொல்லியிருந்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது செடிகள், நான் வச்சிருக்க செடி இல்லாமல் வேறு ஏதாவது செடி வச்சுருந்ததுன்னீங்கன்னா என்னை பார்க்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய கால் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் செடியும் கொடுத்தாங்க, சில பேர் வந்து டைம் கிடைக்கும் போது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற செடியும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிஜமாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக உடனே கால் பண்ணி எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம மேலே எவ்வளோ பசக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. பாதி பேர் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இன்னும் சில பேர் கூப்பிட்ருக்காங்க, இன்னும் நம்ம போகல, டைம் கிடைக்கல அது போகிறதுக்கு. டைம் கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து வைப்போம். எத்தனை வாழைப்பழம், ஆடும் சுற்றி சுற்றி வருது. என்னையா அந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மாவுக்கு கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அவர் அப்படியே பார்த்து பார்த்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தார். எப்போ அவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தூரமாக தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி மாதிரி இவர், வாழைப்பழ கண்ணுக்குட்டி இவர். ஆட்டுக்குட்டி முடுக்கிறதுக்கு வராரு ஒரு வேக வேகமாக. கட்டி வைக்கிறதே இல்லைங்கிறதால எப்பயுமே ஃப்ரீயாக சுற்றுறதால ரொம்ப ஜாலியாக இருக்கார் ஒரு பாட்டுக்கு. சரி, ரொம்ப நேரம் எங்கள் ஆட்டுக்குட்டி வந்து வாழைப்பழம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ரொம்ப ஏங்கி போய் ஏமாந்துட்டாருங்கிறதால என் பையன் கொடுக்குறான் பாருங்கள். என் பையனோட ஃப்ரெண்டு இது, இதுக்கு ஜேக் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு அவர். அவ்வளோதான், இவருக்கு தனியாக ஒரு வாழைப்பழம். இந்த ஆடு வந்து என் பையன் கூட தானாக தான் ஃப்ரெண்ட் ஆச்சு, மற்ற ஆடுங்கள்லாம் தூரமாக விளாண்டுட்டு இருக்கோம், இது மட்டும் என் பையன் போனாவே பக்கத்தில் வந்து ஒட்டி ஒட்டி நின்றுக்கும். அப்போலேருந்து என் பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சது. என் பையன்கிட்ட வாழைப்பழம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்தே அவர் கண்டுபிடிச்சி வச்சுட்டாரு, ஓகே அப்பா வந்தாக்கா மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் தான் வாழைப்பழம் கொடுப்பாங்க, இந்த குட்டி பையன் வந்தால் மட்டும்தான் நமக்கு கொடுப்பாமல் இருக்கு, இன்னிலேருந்து இவனை நம்ம அண்ணனாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாவே இவன் பார்த்தாவே ஓடி வந்துட வேண்டியது. வாழைப்பழம் சாப்பிடும்போது எச்சு தெரிக்குதாம்மா, அதனால் பின்னாடி என்ன வந்து உட்காந்துக்கிறாரு இவர்.
நாங்கள் ஊருக்கு போகும்போது வழக்கமாக ஒரே கடையில் தான் வாழைப்பழம் வாங்குவோம். ஒருவேளை எப்பயாவது மறந்து போயிட்டு அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டோம்னா எங்கள் பையன் உடனே கத்துவோம், அம்மா வாழைப்பழம் வேணுமா, ஜேக்குக்கு வாழைப்பழம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு கேட்பார் அவர். அந்தளவுக்கு இந்த ஆட்டுக்குட்டி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். இவரும் ட்ரைனிங் கொடுக்குறாரு, அம்மா மேலே தாவி சாப்பிட்றதுக்கு மேலே தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கெல்லாம் ட்ரைனிங், வாழைப்பழம் ட்ரைனிங். இது திமிழ் ட்ரைனிங்கு, வாழைப்பழ ட்ரைனிங்கு, ரன்னிங் ட்ரைனிங்கு, ஒரே ட்ரைனிங் தான் கொள்ளையில். சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். இவரோட பங்குக்கு இவர் மசாஜ் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாரு. அங்கே பாருங்கள், வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பயும் எட்ட போகாமல் இன்னும் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்ருக்காரு. ரோஸ் செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த நாட்டு ரோஸ் செடி வந்து டெய்லியுமே ரெண்டு மூணு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் இந்த ஒயிட் ஃபேரி ரோஸ் வந்து குட்டி செடியாக தான் இருந்தது. வாங்கும்போது இது ஒன்றும் பெருசாக வளராதுன்னு சொல்லிட்டு மற்ற செடிகளோடு சேர்த்து சும்மா தான் கொடுத்தாங்க. நல்லா பூக்குது. வாடாமல்லியுமே நல்லா பெருசாகிடுச்சு. இந்த ஃபேரி ரோஸ் பாருங்கள், எல்லாமே எல்லாமே நல்ல சைஸ்லேயும் பெருசாகிடுச்சு செடியும். இது வாங்கும்போது இப்படி தான் சிங்கிள் சைடில் தான் ரோஸே பூத்துட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், சுற்றி 10 பூக்கு மேலே இருக்குது இந்த ஸ்னோ ஒயிட் ரோஸ். இது நல்லா அந்த ஊட்டியில் பூக்கிற சைஸ்க்கு பூவுமே இவ்வளோ பெருசாக நல்லா பூக்குது. இது ஃபஸ்ட்டு வாங்கும்போது நம்பவே இல்லை, நான் பூலாம் பெருசாக பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவேன்னா, ரோஸ் செடிக்கெலாம் வெயில் பட்டா கருகி போயிடும்னு நினச்சிட்டு அந்தளவு வெயில் படாத இடமா பார்த்து பார்த்து வைக்கிறதால பூ எல்லாமே சின்ன சைஸில் தான் பூத்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் அந்த செடிகள் பற்றி தெரியறதால நல்லா வெயில் படுற மாதிரி வைக்கிறதால பூக்கள் எல்லா பூவுமே வந்து நல்லா பெருசு பெருசாக பூக்குது. சங்கு பூவில் ரெண்டு கலர் வச்சுருக்கேன், பர்பிள் கலர், ஒயிட் கலரு. இதுலேயும் இன்னும் அடுக்கு அப்படிலேயும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கிடச்ச வாங்கி வைப்போம். இந்த மயில் மாணிக்கம் பாருங்கள், வைக்கும் போது இப்படி இருந்தது, இப்போ பந்தல் ஃபுல்லாக படர்ந்து பூத்துட்டே தான் இருக்குது நிறையா. இந்த பூவில் சுற்றி அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். கால நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு ஒரு பூலேயுமே ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கும். இது பார்த்தா பட்டாம்பூச்சி பூங்கா மாதிரியே இருக்கும். இவ்வளவு பூக்குமே இத்தனை பட்டர்ஃப்ளைஸ் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். கால நேரத்தில் அது மாதிரி தான் இருக்கும். என்றைக்காவது முடிஞ்சதுன்னா நான் அது ஒரு வீடியோ எடுக்கிறேன். இது வந்து ஒரு பந்தல் ஒன்று வச்சிட்ருக்கேன், அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். பந்தலில் இப்போ தான் மயில் மாணிக்கம் மட்டும்தான் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இன்னும் நிறையா செடி வைக்கணும். வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி வந்து ரங்கூன் க்ரீப்பர் வச்சுருக்கோம், இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. பூத்ததுக்கப்புறமா இதுவுமே கொஞ்ச நாளில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. இது வந்து பெரண்டை செடி, அதுவும் இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி எங்கள் வாழைப்பழம் சாப்பிட்ற கும்பலையும் என்னோடய செடியையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த மழை நாளில் என் பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக நிறையா பூக்கள் பூத்துருக்குது, புதுசாக என்னென்ன செடிகள் வாங்கி வச்சுருக்கிறேன், எங்கள் கண்ணுக்குட்டி ட்ரைனிங் எந்த லெவலில் இருக்குது, என்னோடய பந்தலில் எந்த அளவுக்கு செடிகள் படர்ந்து வளர்ந்து பூத்துட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி முடிஞ்சால் கூடிய சீக்கிரத்துலேயே அடுத்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.